டெஸ்ட் 23 ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாலிட்டி அண்ட் சயின்ஸ், பாலிட்டியில் எலெக்ஷன், ஜுடிஷியரி ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் ரூல் ஆஃப் லா, இந்த டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். தேர்தல் பற்றிய பகுதி மற்றும் விதி. ஸோ தேர்தல் பற்றிய பகுதி எது? பார்ட் 15 சொல்லியிருப்பாங்க, ஆர்டிக்கல் 324 329 வரைக்கும், 324 329 வரைக்கும். சட்டத்தின் ஆட்சி எனும் கருத்தை சரியாக விளக்கும் கூற்றை தேர்ந்தெடு. ஸோ இந்த க்வெஸ்சன் நேற்றுக்கு கூட பார்த்துருப்போம், இந்த ரீசனாக நடந்த எக்ஸாமில் கேட்டது. ஸோ சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலிலிருந்து மீட்டெடுப்பது. சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு வெவ்வேறு குழுக்களுக்கு வெவ்வேறு சட்டம் இயற்றுவது. மூணாவது பாயிண்ட், சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது. நாலாவது பாயிண்ட், இறைவழி கோட்பாட்டை முன்வைத்து செயல்படுவது. இதில் சரியான கூற்று அப்படின்னா 1-3. அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டு. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கியவர் யாருனா, ஏவி டைசி. இது ரிப்பீட்டட் க்வெஸ்சன். மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் எதுன்னா ஆர்டிக்கல் 326. தேர்தல் விவகாரங்களில் நீதிமன்றம் தலையீடு செய்ய தடை அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் 329. தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர் தொகுதி 2023 எங்கே இருந்துச்சு அப்படின்னா சோழிங்கநல்லூர். குறைவான வாக்காளர் தொகுதி காணப்படுற பிளேஸ் எது அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். 18 வயது நிரம்பிய அனைவரும் வாக்களிக்க ஏதுவாக வயது வரம்பை குறைத்த சட்ட திருத்தம் எது? அதாவது 21 அப்படிங்கிறது தான் இருந்திருக்கும், அதை 18 குறைச்ச அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எது அப்படின்னா 61 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. ஸோ அதுபடி 1989 வந்து அது நடைமுறைக்கு வந்திருக்கும். முதல் மக்களவை தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு சுதந்திர இந்தியாவில் எப்போ அப்படின்னா 1951-52 வரைக்கும். முதல் மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனைனா மொத்தம் 54 கட்சிகள் வந்து போட்டியிட்டிருக்கும். இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி தவறானது எது அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்குது. சுதந்திர அமைப்பு, சட்ட அமைப்பு, பல உறுப்பினர் கொண்ட அமைப்பாக நவம்பர் 1 1994 மாற்றப்பட்டது எதுவும் இல்லை. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து தப்பு. ஏன் அப்படின்னா அது அக்டோபர் 1 1993 தான் மல்டி மெம்பர் பாடியாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு இண்டிபெண்ட் அமைப்பு தான், அதே மாதிரி கான்ஸ்டியூஷனல் பாடி இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார்னா VS ரமாதேவி. ஸோ இந்தியாவோட முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பொறுத்துக்க பாருங்கள், தார்கந்த் குழு, கோஸ்வாமி குழு, ஓரா குழு, டங்கா குழு. ஸோ தார்கந்த் குழு வந்து 1974, கோஸ்வாமி குழு அப்படிங்கிறது வந்து 1990, ஓரா குழு 1993, டங்கா குழு 2010. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். தபால் வாக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1999. பதிலி ஓட்டு, அதாவது ப்ராக்ஸி ஓட்டு, இந்த இராணுவ வீரர்களுக்கு பதிலாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஓட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போனா 2003. மக்களவை மற்றும் மாநில சட்டசபையில் ஆங்கிலோ இந்திய சமூகத்தினருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை நீக்கிய சட்ட திருத்தம் 104வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அரசின் நிதியுதவியுடன் தேர்தல் பற்றி ஆராய அமைத்த குழு எதுனா இந்திரஜித் குப்தா குழு தான். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் க்வெஸ்சன், ஓகேவா? இந்த க்வெஸ்சன் அடிக்கடி கேட்பாங்க, கேட்டுகிட்டே இருக்காங்க. நோட்டா இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014, நன் ஆஃப் தி அபோ அப்படிங்கிறது தான் அதோடய ஃபுல் ஃபார்ம். விவி பேட் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறது. தேர்தல் நிதி பத்திரம் வழங்கும் வங்கி எந்த வங்கி? SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது எத்தனை நாட்கள் செல்லுபடி ஆகும் அப்படின்னா 15 செல்லுபடி ஆகும். இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2018 கொண்டு வந்த தான் இந்த தேர்தல் நிதி பத்திரம் அப்படிங்கிறது. இந்திய உச்ச நீதிமன்றம் துவங்கப்பட்ட ஆண்டு 28 ஜனவரி 1950. கொலீஜியத்தோட தலைவர் உறுப்பினர், ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள், அதாவது அந்த தலைவர் வந்து நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருப்பார், உறுப்பினர்கள் வந்து 4 மூத்த நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க. நீதி புனராய்வு பற்றி தவறானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டை இருக்குது. நீதி புனராய்வு அயர்லாந்துலேருந்து பெறப்பட்டது. ஸோ இதுதான் தப்பு. இது வந்து
அமெரிக்காலேருந்து பெறப்பட்டது. நீதி புனராய்வு மூலம் சுப்ரீம் கோர்ட் அடிப்படை உரிமையை பாதுகாக்கும், இதுவும் கரெக்டு தான். இந்திய உச்சநீதிமன்றம் உலகில் உள்ள மற்ற உச்சநீதிமன்றத்தை விட மிகவும் வலிமையானது என கூறியவர் யார் அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். உயர்நீதிமன்றத்திற்கு மறுபடியும் நீதி புனராய்வு அதிகாரம் கொடுத்த சட்ட திருத்தம் எது அப்படின்னா 43வது சட்ட திருத்தம் 1977, 42வது சட்ட திருத்தம் 1976 வந்ததில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உயர்நீதிமன்றத்திற்கு இந்த நீதி புனராய்வு செய்கிற அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எகெயின் அதை ரிவோக் பண்ணியிருப்பாங்க 43rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1977. கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1937. அனைத்திந்திய தலைமை நீதிமன்ற தேவையை உணர்ந்தவர் ஃபஸ்ட்டே யார் இந்தியாவில் உணர்ந்திருப்பார் அப்படின்னா சர் ஹரிசிங் கோர் 1921. பட்டியல் இனத்தை சார்ந்த முதல் தலைமை நீதிபதி கேஜி பாலகிருஷ்ணன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அடுத்தது உச்சநீதிமன்றம் முதல் தலைமை நீதிபதி நீதிபதி ஹரிலால் ஜே கனியா அப்படிங்கிறவர். ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா ஆர்தர் சன் சிங்கர் ஜூனியர். இந்திய உச்சநீதிமன்றத்தில் அடிக்கடி எடுத்தாளப்படும் விதி ஆர்டிக்கல் 21. ஸோ கோபாலன் கேஸ், அதுக்கப்புறம் வந்து மேனகா காந்தி கேஸ், ஸோ இந்த கேஸ்லலாம் இந்த ஆர்டிக்கல் 21 அப்படிங்கிறது அதிகமாக எடுத்தாண்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட நிறைய விஷயங்களை இந்த ஆர்டிக்கல் 21 அப்படிங்கிறது முக்கிய விஷயமாக பங்காற்றும். ஏன்னா ரைட் டு லிவ் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறது இல்லையா, வாழ்வதற்கான உரிமை அப்படிங்கிறது தான். அடுத்தது சயின்ஸு, நீராவி போக்கு டேஷில் நடைபெறும் இலைத்துளை ஸ்டொமேட்டா அப்படிங்கிறதுல நடைபெறும். இலையில் காணப்படும் பச்சையம் டேஷுக்கு தேவைப்படும் அப்படின்னா ஒளி சேர்க்கைக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவைப்படும். பொறுத்துக்க பாருங்கள், வேர் நிலத்தில் கீழ் நோக்கி வளர்வது என்ன அப்படின்னா நேர்புவி சார்பசைவு. தண்டு ஒளியை நோக்கி வளர்வது நேர் ஒளி சார்பசைவு. தண்டு மேல் நோக்கி வளர்வது எதிர்புவி சார்பசைவு. வேர் சூரிய ஒளிக்கு எதிராக கீழ் நோக்கி வளர்வது எதிர் ஒளி சார்பசைவு. ஸோ 4-1 தண்டு மேல் நோக்கி வளர்வது, 2-3 ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஆக்சுவலாக இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த லெசன் வந்து ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸியான லெசன் தான் ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மண்டையோடற்ற உயிரி எது அப்படின்னா ஹேகார்னியா அப்படிங்கிறது. காற்றுறை மற்றும் காற்றெலும்புகள் காணப்படுவது எதில்னா பறவைகளில். மீசோக்ளியா அப்படிங்கிறது எதில் காணப்படும்னா குழியுடலிகளில் காணப்படுறது. அடுத்து பாருங்கள், பொறுத்துக குழியுடலிகள் அப்படிங்கிறது வந்து ஹைட்ரா. தட்டை புழு வந்து நாடா புழு. முட்தோலிகள் நட்சத்திர மீன். ஆக்சுவலாக முட்தோலி அப்படிங்கிறது வந்து இந்த கடலில் காணப்படுற இந்த ஸ்பீஷியஸில் இருக்கிறது, அது வந்து முட்தோலி வகையை சார்ந்தது. மெல்லுடலி அப்படிங்கிறது நத்தை. ஸோ ஆப்ஷன் சி 4312 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதான் வந்து இன்றைக்கி டெஸ்ட்டுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் பொது வாழ்வில் ஊழல், கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப், ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ், அப்புறம் லோக்பால் லோகாயுக்தா. ஸோ இந்த லோக்பால் லோகாயுக்தா அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம நோட்ஸ் கொடுத்துருப்போம், அதையே படிங்க ஓகேவா. ஸோ சயின்ஸில் 9th 3 லெசன், 5, 7, 9 மூணுமே குட்டி குட்டி லெசன் தான், பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் ஓகேவா. ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.